Hi friends, welcome to my channel. Friends, we are going to be talking about this function. We are going to be talking about our subscribers. We are going to be talking about ஒரு ரெண்டு ஃபேஸ் வாங்கியிருப்பாங்க, மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒருத்தருப்பாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் அது வீடு ஒயரிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏதாவது கொலாபரேஷன் ஏதாவது ஆயிருக்கும். அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணாமே மேலே இருக்கிறவங்க யூஸ் பண்ணால் கூட அவங்களோட ஃபேஸ் ரூட்டரில் இவங்களுக்கும் வந்து ரன் ஆகிறதுக்கு நான் நிறைய வாய்ப்புகள் இருக்குங்களா. அதை எப்படி நம்மளுடைய மீட்டரில் ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம், எவ்வளோ யூனிட் ஓடி இருக்கு, எவ்வளோ கிலோவாட் நம்ம வீட்டுக்கு எவ்வளோ நம்ம பவர் எடுக்கிறோம், இப்போதைக்கு பவர் எடுக்கிறோமா இல்லையா எப்படி செக் பண்ணுறது, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இபி பில்ல எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்க, அவங்க கால்குலேஷன் பண்ணி அமௌண்ட் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், உங்களுக்கான தகவல் இதுவாக இருக்கலாம். இந்த வீடியோவை மேக் பண்ணதுக்கான காரணம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்களாம், கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இன்னொருத்தவங்க இருக்காங்களாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு வந்து இபி பில் கம்மியாக வருது, ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக வருது. அதே பார்த்தீங்கன்னா சேமாக தான் அவங்களும் இவங்களும் யூஸ் பண்ணுறதா ஒரு தாட் இருக்குது, ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மட்டும் எப்படி அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சஜஷன் கொடுத்தேன், மீட்டர் வந்து செக் பண்ணுங்க சொல்லி. இருந்தாலும் அவங்களுக்கு புரியல, அதனால் வந்து இந்த வீடியோவாக மேக் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். உங்களோட வீட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கலாம், இனிமேலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடியோ பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கிங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னு நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், மீட்டரை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஃபேஸ் மீட்டர் வந்து அசம்பிள் வந்து இப்படி தான் இருக்கணும். அதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸில் வச்சுருக்கோம், இது ஷீட் போட்ட வீடு. அதான் பார்த்தீங்கன்னா ஷீட்டுக்கும் நம்மளுடைய இபி லைனுக்கும் கண்டினியூட்டி இருக்கக்கூடாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி இதில் வந்து வச்சுருக்கு. ஒரு மீட்ரு, ஒரு 32 ஓம்ஸ் ஃபேஸ் கேரியர், ஒரு 32 ஓம்ஸ் வந்து மெயின் சுவிட்ச் வச்சுருக்கு. இதில் வந்து நம்ம ஆன் பண்ணோம்னா பவர் சப்ளை உள்ளே போகும், அவ்வளோ சிம்பிளான இது தான். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஓடக்கூடிய ரீடிங் தான் நம்ம வந்து கவனிக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே எல்லா பவருமே ஆஃப் பண்ணிகிட்ருக்கு, ஆஃப் பண்ணி வச்சு இப்போ இதில் வந்து எப்படி ரீடிங் பார்க்குறதுன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். இது வந்து ஆப்ஷனில் வந்து அழுத்தணும், இது வந்து சரியாக ஒர்க் பண்ணலை, ஆனால் ஆப்ஷன் மாற மாற வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க இப்போ ரொம்ப க்ளோஸ் அப்பில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம மீட்டரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீட்டருக்கு பவர் வருதா அப்படி வரலையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். பவர் வந்துனா இது உள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா பிரைட்டாக எரியும், பவர் இல்லைனா டிம்மாக எரியும், ஆனால் ரீடிங் வந்து கண்டிப்பாக காட்டும். ஓகேங்களா, ரீடிங் வந்து காட்டும். இங்கே பாருங்கள், பிஹெச்ன்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், பிஹெச்ன்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி கொடுத்துருக்காங்க. இது வந்து பவர் இருக்கும்போது மட்டும் இந்த எல்இடி வந்து எரியும். ஓகேங்களா, பவர் இபி லைன் வந்ததுன்னா இந்த பவர் லைட் எரியும். இந்த லைட் எரியலைனா பவர் இல்லைன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா வெளிச்சத்தில் தெரியுதான்னு தெரியல, தெரியும். அதாவது பார்த்திங்கன்னா அது எரிஞ்சிட்டு தான் இருக்குது, ரெட் கலர் அது. ஓகே, அடுத்து பாருங்கள், இங்கே வந்து சிஏஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து லோடு எடுக்கும்போது மட்டும்தான் இந்த எல்இடி வந்து எரிய ஆரம்பிக்கும். இந்த எல்இடி பொறுத்த வரைக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டியூப் லைட் எரிய வைக்கிறோம்னா அதாவது பார்த்திங்கன்னா அது ஒரு 40 ஆம்ஸ் டியூப் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் ஒரு டைம் பிளிங்க் ஆகும். இதே பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டர் வாட்டர் கிட்ட ஆன் பண்ணோம் பார்த்திங்கன்னா இது 1 செகண்டுக்கு ஒன் டைம் ஆன் ஆகும். அது மாதிரி தான் இதை வச்சு இது வந்து அதனுடைய லோடு லோடுக்கு தகுந்த மாதிரி இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகும். ஓகேங்களா, இந்த ரெண்டு எல்இடி அதுக்காக தான். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணி நம்ம இதனுடைய டிஸ்பிளே வந்து வரக்கூடிய ஆப்ஷனில் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, டிஸ்பிளே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், டேட்டு காட்டுது, இது வந்து டேட்டு, இது பாருங்கள் டைம். ஓகேங்களா, இது வந்து டைமு, இதிலே ஓடக்கூடியது. இது டேட்டும் டைமும் இதிலே காட்டும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க டேட்டு டைம்னு. இதெல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது, நமக்கு தேவையானது பாருங்கள் கிலோ வாட் கேவிஏன்னு போட்டிருந்தா கிலோ வாட் இது பார்த்தீங்கன்னா ஆம்ஸ், கிலோ வாட் ஆம்ஸ். இது வந்து 000 இருக்குது. இப்போ நான் வந்து எதுவுமே எடுக்கலை, பவரே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் அந்த மாதிரி காட்டுது. ஓகேங்களா, அதை வந்து நம்ம பவர் எடுக்கும்போது நம்ம செக் பண்ணிக்கலாம். அடுத்து அடுத்து நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பவர் ஃபேக்ட்ரி, இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை. இதை பாருங்கள், இதெல்லாம் வந்து ரீடிங் கிலோ வாட் ஹவர். ஓகேங்களா, அச்சுன்னு போட்டுருக்க மாதிரி இருக்குது, இதுதான் முக்கியம். 7062 ஓடி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 70.70 ஓடி இருக்குது. ஓகேங்களா, நம்ம டூவீலரில் ஓடுற ரீடிங் மாதிரியே தான். ஓகேங்களா, நமக்கு தேவையானது அது ரெண்டு மட்டும்தான். அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர் எடுக்குதுன்றதும் எவ்வளோ அவர் ஓடி இருக்குதுன்னு சொல்லிட்டோம், அது ரெண்டு மட்டும்தான் தேவை. இது பார்த்திங்கன்னா அதேமாதிரி டேட்டு டைமு இதாக வரும். இதை ப்ரெஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய ஆப்ஷனில் வரும், நமக்கு அது தேவையில்லாது, ஏன்னா அதெல்லாம் போட்டு நம்ம குழப்பிக்க தேவையில்லை. நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிலோ வாட் அவர். ஓகேங்களா, இது இது மட்டும்தான் கிலோ வாட்ஸ் ஆம்ஸ். அதை பார்த்திங்கன்னா கிலோ வாட் எவ்வளோ கிலோ வாட் எடுக்குதுன்றதை காட்டுறதுக்கான இது ரீடிங் அது. அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷனில் ஒன்று வரும், அது வந்து
நமக்கு உள்ளே ஓடி இருக்கக்கூடிய ரீடிங்கை காட்டக்கூடிய பாருங்க. இது வந்து உள்ளே நமக்கு எவ்வளோ ஓட்டி இருக்கும் பவர் அப்படின்னு சொல்லிட்டு ரீடிங். இதுலேருந்து இதை நோட் பண்ணிக்கோங்க, அடுத்த மாதம் இதுலேருந்து இன்னொரு ரீடிங் ஓடி இருக்கும், அதை போட்டு மைனஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய யூனிட் தான் வந்து யூனிட்டாக அவங்க வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. இப்போ நான் போயிட்டு வந்து உள்ளே போயிட்டு ஒரு பவர் லைனை வந்து ஆன் பண்ணிட்டு வரேன். ஆன் பண்ணவொடனே உங்களுக்கு தெரியும் இது வந்து பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும், அப்போ வந்து கிலோவாட் ஹவர் வந்து மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து பவர் வந்து ஆன் பண்ணிச்சு, பார்த்தீங்கன்னா ஹீட்டரு உள்ள டியூப்லைட் அதெல்லாம் எல்லாமே ஆனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி இருக்கக்கூடிய பவர் கன்சப்ஷன் தகுந்த மாதிரி பாருங்கள் இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகுது பாருங்கள். இது பிளிங்க் ஆக இது இது பிளிங்க் ஆகும்போதே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். சில டைமில் பார்த்தீங்கன்னா இது பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அதிக பவர் எடுத்தோம்னா பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஓகே, இப்போ நம்ம இது வந்து வீட்டு உள்ளே வந்து எவ்வளோ கிலோவாட் பவர் எடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எதுவுமே எடுக்கல, அப்போ 00 வந்தது. நீங்கள் இது மாதிரி எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது 0 தான் இருக்கணும். ஓகேங்களா, 0 இல்லாமல் ஏதாவது இது பாருங்கள் நீங்கள் காட்டுதுன்னா 1.30 kW வந்து உள்ளே வந்து எடுக்குது. பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வந்து ஆனில் இருக்குது, அதனால தான் இவ்வளோ பவர் எடுக்குது. அதாவது நமக்கு மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த எல்இடியை நோட் பண்ணணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கிலோவாட்டை நோட் பண்ணணும். இப்போ பாருங்கள் 70 to 73 ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0.3 யூனிட் அதை ஓடுது, 0.3, 1 unit கிடையாது, 0.3 அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கு வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹீட்டரை மட்டும் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து அந்த ரேஞ்ச் வந்து மாறும், கிலோவாட் ஹவர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் பாருங்கள். ஹீட்டர் ஆஃப் பண்ணி விடு, வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க ஹீட்டரை பாருங்கள், 0.0. அது போல் இது வந்து ஒர்க் பண்ணல பட்டனு, மாறட்டும், மாறினோடனே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ரீடிங்கு பார்த்தீங்கன்னா 4 வரைக்கும் ஓடிடுச்சு, ஹீட்டர் ஆனில் இருந்ததால். இப்போ இந்த எல்இடியோட பிளிங்கிங் டைமிங் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்ருக்கும், ஃபஸ்ட் இருந்ததை விடையும் இப்போ இருந்ததை விடையும் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் லேட்டாக தான் பிளிங்க் ஆகும், ஏன்னு பார்த்தீங்கன்னா லோடு நான் கம்மியாக யூஸ் பண்ணுறேன், உள்ள டியூப்லைட் மட்டும்தான் எரியுது, வேறு எதுவும் எரியல. இப்போது ஹீட்டரை ஆஃப் பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணோடனே நமக்கான கிலோவாட் எவ்வளோ எடுக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் வெறும் 0.09 kW மட்டும்தான் எடுக்குது எனக்கு இப்போதைக்கு. உள்ளே பார்த்தீங்கன்னா வெறும் டியூப்லைட் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் போயிட்டு டியூப்லைட் மட்டும் சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வருவேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு வரேன், ஆஃப் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அங்கே எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சுவிட்ச் எல்லாம் எல்லா பவருமே ஆஃப் பண்ணிட்டேன், சுவிட்ச் எல்லாம் சுவிட்ச் மட்டும் ஆஃப் பண்ணிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஏசி இருந்ததுன்னா ஏசியிலே ரிமோட்டில் ஆஃப் பண்ணிவிடுங்க, சாரி ஏசி வந்து எம்சிபி ஆஃப் பண்ணிவிட்டு செக் பண்ணணும். ஓகேங்களா, அப்படியே வச்சுட்டு செக் பண்ணக்கூடாது. பாருங்கள் எனக்கு 00 வந்து போச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கன்சியூம் பண்ணலை, பவர் கன்சியூம் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இதில் வந்து 0.1 kW காட்டும், அதை வச்சே நான் கண்டுபிடிச்சிடுவோம் எங்கள் வீட்டில் வேறு ஏதோ ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரீடிங் வந்து ஏற்கனவே ஓடின ரீடிங் அப்படியே இருக்குது, 2.7 அவ்வளோதான். இந்த எல்இடியும் எரியல. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வந்து அப்ளைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணலை. இப்போ நான் பவர் ஆன் உள்ளே போயிட்டு சுவிட்ச் போட்டால் மட்டும்தான் எனக்கு கிலோவாட் எடுக்குது அப்படின்னும் போது என்னுடைய மீட்டர் வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். என்னுடைய மீட்டர் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து ரீடிங்கில் இருக்கக்கூடியதை எப்படி பில் கால்குலேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இது வந்து பில்லு, இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிறது வந்து பாண்டிச்சேரி பில்லு இது. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ரீடிங் போட்டிருக்காங்க பாருங்கள், 6972. இது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த ரீடிங் இது வருது பாருங்கள், கிலோவாட் ஹவர் இந்த ரீடிங் அது. அடுத்து இப்போ நான் வந்து இப்போ வந்து பில் எடுக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங்கே மேலே போட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா 7022 போட்டு இதுவும் இதுவும் மைனஸ் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி 50 unit வந்து கிடைக்கும். ஓகேங்களா, 50 unit வந்து கிடைக்கும். இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள் இந்த ரீடிங்கில், இந்த பில்லில் பார்த்தீங்கன்னா 1.55 ரூபா, 2.60 ரூபா இது மாதிரி கொடுத்துருக்காங்க. 100 unit ஓடனா இந்த அமௌண்ட்டு, 100 unit மேலே போனால் இந்த அமௌண்ட்டு சொல்லிட்டு, 100 unit ஓடிச்சின்னு பார்த்தீங்கன்னா 50 unit பார்த்தீங்கன்னா 1.55 ரூபான்னு போட்டு நமக்கு வந்து இதை வந்து கால்குலேஷன் பண்ணி அமௌண்ட் வந்து போட்டுருவாங்க. இது வந்து பில்லு கட்டாமல் இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் வந்து இதில் வந்து சேர்த்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வட்டி அதெல்லாம் போடுறாங்க பார்த்தீங்கன்னா 78 ரூபா தான் வந்திருக்குது 50 யூனிட்டுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவை வரின்னு சொல்லிட்டு ஒரு வரி ஒன்று போடுவாங்க, அது வந்து வேணால் நிரந்தரமான சேவை வரி, அது பார்த்திங்கன்னா 40 ரூபா போட்டிருக்காங்க. மீதி எல்லாமே கட்டாத இருக்க அமௌண்ட்டு அதுக்கான வட்டி மொத்தமாக சேர்த்து போட்டுருக்காங்க. ஒரு ரீடிங் பார்க்கணும்னா நம்ம எதுவுமே பார்க்கணுன்னா போன
போன யூனிட் போன சிங்கிள் போன மந்த் ஓடின யூனிட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த மந்த் ஓடக்கூடிய யூனிட்டை மேலே போடுவாங்க. ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாங்கன்னா மீதி கிடைக்கக்கூடியது 50 யூனிட். 50 யூனிட்டில் 100 யூனிட்டுக்குள்ளே ஓடனா இந்த அமௌண்ட்டுக்காக இதை வந்து பெருக்குவாங்க. 100 யூனிட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா இந்த அமௌண்ட்டுக்காக இதை பெருக்குவாங்க. அது மாதிரி தான் வந்து இதை வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. 200 யூனிட்டுக்கு மேலே ஓடிச்சுன்னா இந்த அமௌண்ட்டுக்காக இதை வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது மாதிரி தான் வந்து கால்குலேஷன் பண்ணி நமக்கு வந்து அமௌண்ட்டை வந்து இங்கே கொடுத்துருவாங்க. ஓகே, பில்லில் வந்து இப்படி தான் பா பில்லில் வந்து உங்களுக்கு வந்து கேட்டாலே அவங்க சொல்லிவிடுவாங்க. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வீட்டில் ஓடக்கூடிய மீட்டரில் வந்து நீங்கள் டவுட் இருந்தால், மீட்டரில் எங்கள் வீட்டில் வந்து மீட்டர் வந்து அதிகமாக ஓடுது அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருந்தால் நீங்கள் கரெக்டாக வந்து மீட்டர் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா சுவிட்சையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. கீழ் வீட்டில் அவங்க வீட்டில் எப்பயும் ரன் பண்ணிகிட்ருப்பாங்க, நீங்கள் எதுவுமே இது பண்ணிக்காதீங்க. எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணிடணும். ஃப்ரிட்ஜு முதக்கொண்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிடணும். எதுவுமே மறக்காமல் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாருங்கள், இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகுதா என்னான்னு தெரியும். இந்த எல்இடி பிளிங்க் ஆகுது அப்படின்னா தெரியும். இங்கே பாருங்கள், அந்த கிலோ வாட்டு பார்த்தீங்கன்னா 0000 இருந்தனா உங்கள் வீட்டில் வந்து எந்த பவர் லாஸுமே நடக்கலை, நீங்கள் யூஸ் பண்ணுறதால மட்டும்தான் நடக்குது அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இல்லைங்க நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம், அப்புறம் மறுபடியும் வந்து எனக்கு அந்த மாதிரி பில்லிங் ஃப்ரால் பில் அதிகமாகவே தான் வருது அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக ஒவ்வொரு பொருளும் ஆன் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஏசி, ஏசியில் அவுட்டோர் இருக்கும், அவுட்டோரில் வந்து பவர் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பர்டிகுலராக ஒரு ஒரு பொருளாக ஆன் பண்ணி அதனுடைய பவர் கன்சம்ஷனை நோட் பண்ணுங்கள். ஒரு பக்கத்தில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரிஷனை கூட்ட வந்து வச்சுக்கின்னு செய்யுங்க. சேஃபாக அதனுடைய பவர் கன்சம்ஷனை நோட் பண்ணிங்கன்னா இந்த பொருளை தான் நமக்கு அதிகமாக எடுக்குதுன்னு உங்களுக்கு வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும். தெரிஞ்சிட்டாலே நீங்கள் அந்த பொருளை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு மீது எல்லா பொருளுமே யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 1 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் கழித்து வந்து பாருங்கள், இந்த கிலோவாட் ஓடிட்டே இருக்கட்டும். 1 ஹவர் கழித்து வந்து பார்த்திங்கன்னா யூனிட்டில் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் செக் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 9:00 இந்த 9 மணிக்கு வந்துட்டு நான் கரெக்டாக வந்து இதில் எடுக்கக்கூடிய கிலோவாட் பவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா அதை நோட் பண்ணிவிடுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீடிங் பாருங்கள், இந்த ரீடிங் ஃபுல்லாக நோட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டும் நோட் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கின்னு நம்ம போயிடணும். கரெக்டாக 1 ஹவர் கழித்து வந்து நம்ம இந்த ரீடிங்கை அதில் வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ யூனிட் ஓடி இருக்கு 1 ஹவருக்கு சொல்லிவிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது அதில் எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு சரியான ரிசல்ட் வந்து கிடைக்கும். மீண்டும் மறுபடியும் இல்லைங்க எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து இபி மீட்டரோட ஃபெயிலியர் ஆகும். இபி மீட்டரோட ஃபெயில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி இந்த பிளிங்கிங் எரிஞ்சிட்டே தான் இருக்குன்னா மீட்டரோட ஃபெயிலியர் கூட இருக்கும். இபியில் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மீட்டரை வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவையான தகவல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.